ஆகவே கொலையை கண்ணால் பார்த்த விஜயரகுநாத ரெட்டியின் சாட்சியத்தை வைத்து கொலை செய்த ஜெயராம ரெட்டிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், விஜயரகுநாத ரெட்டி பழி வாங்கிட்டான். அப்பா, அவன் நான் சும்மா விட மாட்டேன். ஜெயில தப்பிச்சு போயாத அவன் தலையை வெட்டிட்டு அந்த தலையோட தான் நான் ஜெயிலுக்கு திரும்பி வருவேன். முட்டாள், அப்படி செய்யறதுனால உனக்கு தூக்கு தண்டனை தருவாங்க, நம்ம குடும்பமே கூண்டோட அழிஞ்சு போயிடும். அவனையும் அவன் குடும்பத்தையும் வேரோட அழிக்கிறதுக்கு ஏற்கனவே நான் திட்டம் போட்டேன். ஜெயில நல்லபடியா நடந்தா நன்னடத்தைங்கிற பேர்ல தண்டனையை குறைப்பாங்க. நீயே நல்லவனா நடந்து வெளிவரத பாரு. முதலாளி வந்துட்டாரு. வணக்கம், வாங்க. உட்காருங்க முதலாளி. ஒன்னா வச்சுட்டு வாங்க சீக்கிரம். முதல்ல அப்பா அம்மா கால்ல விழுங்க. முதலாளி, இந்த கல்யாணத்துக்கு நீங்களா நேரடியா வந்து நல்லபடி முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி முதலாளி. என்னப்பா அதுக்குள்ள நன்றி சொல்லிட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போடான்னு சொல்றீங்களா? ஏய், சோறு போடுங்கப்பா. ஐயா, நீங்க எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வந்தவங்க சாப்பாடு போட மாட்டீங்களா? அதானே பழக்கம். ஏய், பரமசிவ வாத்தியார் சொல்லி பள்ளிக்கூடத்தை திறந்து விட சொல்லு. எதுக்கு? நீங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு நல்ல இடமா வேணாமா முதலாளி? ஏன்பா, ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டு என்ன மட்டும் ஒதுக்கி வச்சா எப்படி? எல்லாருக்கும் எங்க இடப்படுவீங்களோ அங்கதான் நானே சாப்பிடுவேன். தள்ளு, போங்க போங்க. உட்காருங்க உட்காருங்க. அவன் சாப்பிட்டதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? ஏண்டா, கேட்டாவே வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. எப்பறா அவன் வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்டான்? எல போட்டுதா போற போக்க பார்த்தா இனிமே கூலிக்கார பழகு. நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேப்பானுங்க போல இருக்கு. நம்ம ஜாதி கௌரவம் கட்டுமானம் எல்லாம் பழங்கதையா போகுது. விட மாட்டேன், விடவே மாட்டேன். கொலை பண்றதே கௌரவம் நினைக்கிற குடும்பத்துல பிறந்தவன்டா. எங்க அப்பா ஒரு கொலை பண்ணான், இப்ப என் மகன் ஒரு கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்கான். அந்த பெருமையை காப்பாத்துறதுக்காக நீங்களும் ஒரு கொலை பண்ண போறீங்களா? கத்திய தீட்டினாதான் கொலை பண்ண முடியுமா? ஏன் புத்திய தீட்டினா கொலை பண்ண முடியாதா? எங்க அப்பன் கத்திய தீட்டினா நான் புத்திய தீட்டுறேன். அதுல என்னென்ன பொறிகிழம்பு போகுதுன்னு பாரு. விஜய ரகுநாத ரெட்டி அப்படி செஞ்சா செஞ்சிருக்க மாட்டானே. நான் மட்டும் என்ன பொய்யா சொல்றேன்? கூலிக்கார வீட்டு கல்யாணத்துல போய் சாப்பிட்டு இருக்கான். அந்த கல்யாணத்துக்கு 20,000 ரூபாய் செலவு வேற பண்ணியிருக்கிறான். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சா எல்லாமே அதானே எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜாதி கேங் எல்லாத்தையும் சங்கத்துக்கு வர சொல்லிருக்கோம். நாம தனித்தனியா ஒவ்வொரு தட்டி போய் இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. பாருங்க, நமக்குள்ளார ஒரு கட்டுப்பாடு வேணும். அந்த சங்கத்துக்கு நீ தலைவனா இருந்து சில நல்ல முடிவுகளை எடுக்கணும். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நீங்க பெரியவங்க, நீங்களே தலைவரா இருங்க. நீ சொல்லுவப்பா, நான் தலைவரா இருந்தா ஒரு பையன் என் பேச்சை கேட்க மாட்டான். ஊர்ல நாலு பேர் மதிக்கிற மனுஷர் நீங்க. நீங்க தலைவரா இருந்து நாலு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டாந்தீங்கன்னா எல்லாரும் அதுக்கு கட்டுப்படுவாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு இந்த தலைவர் பதவி இதெல்லாம் பிடிக்காது. நம்ம ஜாதி மக்களுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்காகவும் பெருமையை காப்பாத்துறதுக்காகவும் தான் நான் இந்த பதவியை ஏத்துக்கிட்டேன். இந்த வளவளன்னு பேசுறது எனக்கு பிடிக்காது. பெரியம்மா சேர்ந்து சில தீர்மானங்களை பண்ணியிருக்காங்க, அதுக்கு எல்லாம் நீங்க ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தீர்மானத்தை எடுங்க.
தீர்மானம் ஒன்னு, நம்ம ஜாதி சேர்ந்த பிள்ளைங்களோட படிப்புக்கு வசதி இருக்கிறவங்க தாராளமா உதவி பண்ணணும். தீர்மானம் ரெண்டு, நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு நாம நடத்துற தொழில்ல இனிமே ஆரம்பிக்க போற தொழிற்சாலையில கண்டிப்பா வேலை கொடுக்கணும். தீர்மானம் மூணு, நம்ம பண்ணையில வேலை செய்யறவங்களுக்கு சங்கமே வருஷ வருஷம் கூலி நிர்ணயம் பண்ணும், அந்த கூலியை தான் எல்லாரும் கொடுக்கணும், அதிகமா கொடுக்க கூடாது. தீர்மானம் நாலு, நம்ம பண்ணைகள்ல வேலை செய்யறவங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் நடந்தா அதுக்கு அதிகபட்சம் 2000 ரூபாய் சன்மானம் கொடுக்கலாம், அதுக்கு மேல கொடுக்கறதோ அவங்க வீட்டு கல்யாணங்களை கலந்துகிட்டு சாப்பிடுறதோ நம்ம கௌரவத்துக்கு சரியானதில்லை. அதனால இனி அப்படி யாரும் பண்ண கூடாது. அஞ்சாவது தீர்மானம், ஒரு நிமிஷம் மாமா, பெரியவங்க முன்னால நான் பேசுறத தப்புன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம கிட்ட நிலம் இருக்கு, ஆனா அதுல இறங்கி ஏர் பிடிச்சு நாம உழுகிறது இல்ல. நம்ம கிட்ட மரம் இருக்கு, அதுல நாம ஏறி தேங்காய் பறிக்கிறது இல்ல. நம்ம கிட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அது கொடுக்கற பாலை மட்டும்தான் நாம குடிக்கிறோம், சாணத்தை கூட அள்ளுறது இல்ல. நம்ம சொத்த நம்ம விட அதிகமா பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அவங்க தான். அவங்களுக்கு அஞ்சோ பத்தோ கூட கொடுக்கறதுனால நாம யாரும் குறைஞ்சு போயிட மாட்டோம். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக மனிதாபிமானம் உள்ளவங்க செய்யற உதவிகளை ஜாதி கட்டுப்பாடுங்கிற பேர்ல தடை செய்யறது நல்லதும் இல்ல, அதை நான் ஒத்துக்கிறதும் இல்ல. ஒரே சத்தம் பாருங்க, நீங்க தீர்மானத்தை முடிங்க, ஓட்டுக்கு விடுவோம், மரியாதை இல்லாம பேசுற காலி பசங்களை ஜாதி விட்டே நீக்கிடுவோம். உங்க அசிங்கப்பட்டிருந்தாங்க, கூலிக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டா நம்ம ஜாதியோட கௌரவத்துக்கு குறைச்சல் சொல்றீங்களே, நீங்க எந்த ஜாதினே தெரியாத ஒரு மலையாளத்துக்கார பொண்ண சின்ன வீடா வச்சிருக்கீங்களே, அப்ப மட்டும் நம்ம ஜாதியோட கௌரவம் குறைஞ்சு போலையா? இதையோட கூட்டம் போட்டு கேட்டீங்க, நாயே தலைவரை பத்தியே தப்பா பேசுற, யார பாத்திர நாயின்னு சொன்ன? மாப்பிள்ளைய எப்ப இவ்வளவு பேருக்கு நடுவுல என்ன திட்டம் போட்டு கேவலப்படுத்தினானோ, இனிமேல் மாமனாவது மச்சானாவது. பெருசு எப்படி எங்க நடிப்பு? நீங்க சொன்னபடி செஞ்சிட்டல பிரமாதம். நீங்க எல்லாம் அவன் தூண்டி விட்டுதான் கலட்டா பண்ணீங்கன்னு அவங்க மாமனே நம்பிட்டான். நான் பேசினபடி பணத்தை கொடுத்துறேன், ஆனா இங்க பணத்தை கொடுத்தா நான் தான் உங்களை எல்லாம் செட்டப் பண்ணேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். தோட்டத்துக்கு வாங்க. ஐயா இவங்க போய் அவனை போய் பார்க்க சொல்லு. உங்க அப்பா கோமா வர்றாருன்னு நினைக்கிறேன். நான் தூக்கி வளர்த்த பைய நாலு பேருக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டான், மரியாதை இல்லாம பேசிட்டான். நாலு பேர் முன்னாடி பேசிட்டான்ல, அப்படி பேசினவனை ஏன் சும்மா விட்டு வந்தீங்க? மாமா சொன்னதுல நியாயம் இருந்திருக்கோ, கதை விட்டுட்டு வந்துட்டாரு. அதேதான் நானும் சொல்றேன், என் தம்பி பேசினதுல தப்பே இல்ல. படிபடி அப்ப நான் பேசினது தப்பா? நம்ம பரம்பரை, நம்ம கௌரவம், நம்ம சாதியை காப்பாத்தணுன்றதுக்காக சில சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம சொந்தக்காரங்க நினைச்சது தப்பா?
இப்ப சொல்றேன், இனிமேல உனக்கு தம்பியும் கிடையாது, நான் உனக்கு தாய்மாமனும் கிடையாது. என்னங்க இது? ஒண்ணு இல்லாத விஷயத்துக்காக உறவே வேண்டாங்கிறீங்களே? தபார், இனிமேல் மாமன் மாமன் அவன் வீட்டுக்கு போன மாவள நீ சுடுகாட்டுக்கு தான் போன. துணிச்சலா அப்படியே வந்தாலும் எங்க போயிட்டு வரீங்க? முடிவா சொல்றேன், நீ அவனை போய் பார்க்க கூடாது. உறுதியா சொல்றேன், நான் அங்க போவேன். உறுதியா சொல்ற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாதுடவை போய் பார்த்த தோலை உரிச்சு போடுவேன். என்ன பண்ணாலும் நான் போவேன். ஓவியா, உன போய் பார்ப்பேன். வீட்டுக்கு போனா அம்மா சொன்னாங்க சரி சரி வந்த விஷயத்தை சொல்லுங்க. 300 ஏக்கர் நஞ்ச, 200 ஏக்கர் புஞ்ச, 10,000 தென்னை மரம், 8,000 புளிய மரம், ஒரே ஒரு பொண்ணு, ஒன்லி ஒன் டாக்டர். எனக்கு தெரியாம இவ்வளவு சொத்துள்ளாலும் இந்த பக்கத்துல யாரியா? நம்ம சீதாராம ரெட்டி தான். என்ன அமைதியாயிட்டீங்க? உங்களுக்கு நான் என்ன ஏக்கடுதல் பண்ணேன்? ஏன் அப்படி விவகாரமான சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க? அந்த பொண்ணு விஜயரமணா ரெட்டிக்கு தான் சொந்தம்னு ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? இல்லீங்க, அது இப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. மாமனுக்கும் மருமகனுக்கும் சம் ப்ராப்ளம். எஸ் எஸ், அதனாலதான் தான் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறாரு. அவரு பாப்பாரியா? நான் என் பையனை பார்க்க வேண்டாம். விஜய ரகுநாத ரெட்டிய பகச்சுக்கிட்டா இந்த ஊர்ல யாரும் கைகாலோட நடமாட முடியாது. மரியாதையா போயிருங்க. விஜய ரகுநாத ரெட்டியோட பொண்டாட்டி கல்யாணி அப்படின்னு சொல்லிதான் தொட்டில போட்டீங்க. அது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இதே ஊருக்கு முன்னாடி தான்டா என்ன நீ அவமானப்படுத்தின. இந்த பாருங்க, ஊர் பிரச்சனைய குடும்ப பிரச்சனையாக்கி குழப்பம் பண்ணாதீங்க. குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தா என்ன நீ எழுத்து பேசிருப்பியா? உங்களை எழுத்து நான் பேசல, நியாயத்தை தான் பேசினேன். நீ பேசுறது நியாயம்னா நான் பேசுறது நியாயம் தான்டா. கல்யாணி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, சின்ன வயசுல இருந்து எனக்கு அவளுக்கு நாங்கிற நினைப்ப உண்டாக்குனதே நீங்க தான். உண்டாக்குறத உண்டாக்கிட்டு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறீங்களா?
அவளுக்கு வெளிய மாப்பிள பார்க்க தானே போறேன். அவளை நீ பார்க்க போற. அவளுக்கு கல்யாணம் கட்டி வைக்க போறடா. நீ அச்சத போட தான் போற. தலைய சீவி விடுவியா? மாமா இவ கழுத்துல என்ன தவற வர எவ்வளவு தாலி கட்ட முடியும்? இந்த பாருங்க இவ கழுத்துல என்ன தவற வர எவ்வளவு தாலி கட்ட முடியும்?